நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஜாதகத்தை விளக்க இருக்கிறேன். இதற்கு காரணமான ஒரு கமெண்ட்டை வந்து இப்போதைக்கு பார்த்து விடலாம். கண்ணதாசன் எம்எஸ் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார்னா, சார், யூ எக்ஸ்பிளைன் தி ஹோரோஸ்கோப் ஆஃப் சுஜாதா சார் அண்ட் பிரபாகரன் சார். எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஜாதகத்தையும் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தையும் விளக்கியிருக்கிறத சொல்கிறாரு, விளக்கியிருக்கிறீர்கள். லைக் தட், கேன் யூ எக்ஸ்பிளைன் ஓஷோ ஹோரோஸ்கோப். இதை போலவே ஓஷோவுடைய ஹோரோஸ்கோப்பை விளக்க முடியுமா? பர்த் டீட்டெயில் கொடுத்துருக்கிறாரு. அதாவது 5:45, 11:12, 1931 கச்வாடா மத்திய பிரதேசத்தில். டேட்டா இஸ் ட்ரூ, டேட்டா அதாவது பிறந்த நேர விவரங்கள் இதுன்னு கொடுத்துருக்கிறார். கீழே அவர் கொடுத்த கமெண்ட், கண்ணதாசன் எம்எஸ், தனுஷ் பாவகம் வாஸ் ஹைலி பாவத்துவம். ஓஷோ அவர்களின் ஜாதகத்தில் தனுசு பாவகம் ஹைலி பாவக பாவத்துவம், உயர் அமைப்பில் பாவத்துவமாக இருக்கிறது. இன் ஹிஸ் ஹோரோஸ்கோப் தென் ஹவு ஹி பிகேம் வேர்ல்டு ரெனவுடு ஸ்பிரிச்சுவல் குரு மாஸ்டர். கண்ணதாசன் எம்எஸ் என்ன கேட்குறீங்க, இப்போது வரப்போகின்ற ஓஷோ பகவான் ஓஷோ அவர்களுடைய ஜாதகத்தில் தனுசு பாவகம் மிகப்பெரிய பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவர் எப்படி ஒரு ஆன்மீக குருவாக மாஸ்டராக ஆனார்? லைக் ராஜீவ்காந்தி, ஹி ஹேட் 5 planets இன் த்ரிகோனா ஆஃப் காலபுருஷா. வாஸ் தட் த ரீசன், என்ன ரீசன்? சரி, முதல்ல ஓஷோ அவர்களின் ஜாதகத்தை போட்டுவிட்டு இந்த கண்ணதாசன் சொல்லுகிறாரே, எப்படி தனுசு இத்தனை பாவத்துவமாக இருக்கும்போது ஒரு மகா குருவாக, ஒரு ஆன்மீக குருவாக பகவான் ஓஷோவாக அவர் ஆனார் அப்படின்றத கேட்குறாரு. இதில் வேற ராஜீவ்காந்தி ஜாதகத்தையும் கேட்குறார். 5 கிரகங்கள் ராஜீவ்காந்தி ஜாதகத்தை நான் பற்றி விளக்குனதெல்லாம் நிறைய வந்து அவங்களுக்கு ரைட்டிங்கில் யாருமே படிக்கிறதில்லை. ராஜீவ்காந்தி ஏன் பிரதமராக இருந்தார், ராஜீவ்காந்தியாக இருந்தார் அப்படிங்கிறத வந்து எழுத்துக்களில் மாலை மலர் ஆர்டிக்கலாக தேவடு ஜோதிடமனம் தேவரகசியம்லேயோ இதுலேயோ மகா அற்புதம்லேயோ அடுத்து வரப்போகிறது. அந்த அமைப்புகளை கொடுத்துருக்கிறேன், அதை யாரும் படிக்கலை. சரி, இப்போது பகவான் ஓஷோ அவர்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இந்த கண்ணதாசன் இந்த கமெண்ட்டை கொடுத்துருக்கிற கண்ணதாசன் சொன்னதை போல பகவான் ஓஷோ அவர்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் பாவத்துவமாக இருக்கின்றதா அப்படிங்கிறதை பார்த்து விடுவோம். சரி, முதல்ல ஓஷோ அவர்களுடைய ஜாதகத்திற்கு வருவோம். அவர் சொன்னதை போல கொஞ்சம் பிறந்த நேரம் தான் அவர் சொன்னதிலிருந்து வித்தியாசமாக இருக்கிறது. அவர் சொன்னதை போல பகவான் ஓஷோ அவர்கள் 11/12/1931 5:15 பிறந்திருக்கிறார். கச்வாடா அப்படிங்கிற மத்திய பிரதேசத்து ஒரு ஊரில், கச்வாடா அப்படிங்கிற மத்திய பிரதேசத்து ஊரில் பகவான் ஓஷோ 11/12/1931 5:15 கச்வாடா. இப்போது திரையில் பகவான் ஓஷோ அவருடைய ஜாதகம் வரும், ஜாதகம் தெரிகிறது. சரி, முதல்ல வந்து கமெண்ட் கொடுத்திருக்கின்ற கண்ணதாசன், இந்த ஜாதகத்தில் தனுசு பாவகம் இத்தனை பாவத்துவமாக இருக்கும் பொழுது எப்படி அவர் பகவானாக, ஒரு ஆன்மீக குருவாக, உலகம் போற்றக்கூடிய ஒரு குருவாக மாறினார் அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையில் பகவான் ஓஷோ அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட, வாழும் காலத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மீக குரு. அதாவது என்னுடைய பாவத்துவ சுபத்துவ கருத்துக்களை போல சொல்லிடலாம். இப்போ இந்த கமெண்ட் கேட்டவர் கூட தான் அப்போ அந்த பாவத்தை, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மையை தவறாக புரிந்து கொண்டு தானே கேட்டிருக்கிறார். என்னுடைய, அதாவது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமுள்ள தத்துவங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும், மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும், வேத ஜோதிடத்தின் இன்னொரு பரிணாமமாக அது இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அடிக்கடி சொல்லி வருகிறேன். அந்த அமைப்பின்படி என்னுடைய தத்துவத்தைப் போலவே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மீக குருவாக, ஒரு உலகம் போற்றுகிற மேதையாக, அவருடைய காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படிங்கிற ஒரு நூல் வந்து தவறாக விமர்சிக்கப்பட்டது. அவரே வந்து ஒரு செக்ஸ் சாமியாரெலாம் பேசப்பட்டார். இன்றைக்கு ஓஷோவை பற்றிய கருத்துக்கள் மாறி இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கு ஓஷோவை பற்றிய அத்தனை அமைப்புகளும் மாறி இருக்கின்றன. அதிலே அவர் அடிக்கடி சொல்வார், நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகத்தில் நான் வந்து புத்தகத்தை நான் என்னுடைய உரைகள் தான், நான் பேசிய உரைகள் தான் புத்தகமாக ஆயிருக்கு.
ஆனால் அதுலேயும் அந்த காமத்திலிருந்து கடவுளுக்குன்றது தான் வந்து அதற்கப்புறம் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டு விட்டன. ஆயினும் இந்த ஒரு புத்தகத்தில் அதை வச்சு தான் என்னை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீர்கள். அதுலேயே அவர் சொன்ன சில தத்துவங்கள்லாம், ஓஷோ அவர்கள் சொன்ன சில தத்துவங்கள்லாம் அபாரமான தத்துவங்கள், புரிந்து கொள்ளவர்கள் புரிந்து கொள்ள ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய சில தத்துவங்களை சொன்ன, ஒரு வாழும் காலத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய இப்போது இந்த கமெண்டை கேட்டவர் பாபத்துவம்னு சொல்றாரு, அதற்கான ஜோதிட விளக்கத்தை இப்போது தரப்போகிறேன். நல்ல வேலையாக அவர் ஓஷோவை பற்றிய பேச்சுக்களை வந்து இது வந்து எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அந்த கமெண்டை பார்த்தோன்னே. அது எப்படி நம்முடைய சுபத்துவ பாபத்துவ தத்துவங்கள் 100% சரியாக இருக்கும் என்கின்ற இத்தனை என்னுடைய 40 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளில் நான் வந்து ஒரு விதியை சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ பாபத்துவ அமைப்பு ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு சுபத்துவ பாபத்துவ அமைப்பை நான் சொல்லியிருக்கும் பொழுது, ஓஷோவின் ஜாதகத்தில் மட்டும் உண்மை விதிகள் எவருக்குமே உண்மையாகத்தானே இருக்க வேண்டும். இவர் இப்படி சொல்றாரு, அப்போ ஓஷோவின் ஜாதகம் தவறா அல்லது நம்முடைய விதி தவறா என்கின்ற போது, கண்ணதாசன் கமெண்ட் கொடுத்த கண்ணதாசனுடைய கண்ணோட்டம் ஓஷோவை பற்றி நாம் தவறாக புரிந்து கொண்டதை போல என்னுடைய தத்துவத்தையும் அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதான் இப்போது சொல்ல போகிறேன். மற்றபடி ஓஷோவை பற்றி சொல்றதுக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லை. வாழும் காலத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஞானி, மிகப்பெரிய ஞானி. இந்தியாவில் அவர் பிறந்திருக்க கூடாது. மிகப்பெரிய ஞானி, கடவுளை மறுத்தார், கடவுளை காட்டினார், கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டினார். காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படிங்கிற அவருடைய நூல் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுதான். ஆனால் இப்போது அவரை பற்றிய ஒரு அபிப்பிராயங்கள், அவருடைய அவரை பற்றிய இதெல்லாம் விழிப்புணர்வுகள் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக வந்து சொல்கிறாங்க. ஒரு முறை வந்து இதை மாறி இருக்கிறதுன்றதான் உண்மை. ஒரு முறை வந்து நான் சிற்றின்பம் பேரின்பம் என்பதை பற்றிய சில விளக்கங்களை கொடுத்தது கூட சில அமைப்புகளில் ஓஷோவின் தத்துவங்கள் அடிப்படையில் தான். ஓஷோவை டச் பண்ணாமல், ஓஷோவை இது பண்ணாமல் வாழும் காலத்தில் நம்முடைய காலத்தில் தவிர்க்க முடியாமல் இருந்த ஒரு ஆன்மீக மேதை. ஆன்மீக மேதைன்றதெல்லாம் சும்மா வார்த்தை, அவர் உண்மையில் பகவான் ஓஷோ என்றால் அந்த பகவான் என்ற வார்த்தைக்கு தானே வந்து ஒரு சொந்தமான ஒரு அமைப்பாகத்தான் ஓஷோ அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியாளர்னே சொல்லலாம், கடவுளை மறுத்தவர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து அவரும் ஒரு பெரியார் மாதிரி தான், அவரும் கிட்டத்தட்ட ஒரு பெரியார் மாதிரி தான். சில விஷயங்களை மறுத்தார், சில விஷயங்களை நமக்கு போதித்தார். நாம் தான் அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை தவறாக இது பண்ணோம். சரி, என்னுடைய ஜோதிட அமைப்பின்படி அவருடைய ஜாதகம் இப்போது திரையில் தெரிகிறது. பகவான் ஓஷோ அவர்கள் பிறந்த தேதியை சொல்லிட்டேன், பிறந்த விஷயங்களை சொல்லிட்டேன். இப்போ அவருடைய ஜாதகத்தில் நம்முடைய கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு, தனுசு இத்தனை பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவர் எப்படி ஆன்மீக மிகச்சிறந்த ஆன்மீக குருவாக உலகம் போற்றப்படக்கூடிய ஒருவராக ஆனார் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். சரி, இந்த அமைப்பை பார்ப்போம். ஓஷோ அவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறார்கள். ரிஷப லக்னம் 3 குரு உச்சம், 7 சூரியன், 8 சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சனி, 11 ராகு, 5 கேது. நான் அடிக்கடி சொல்வேன், உச்ச குரு குரு அனைத்து கிரகங்களோடும் தொடர்பு கொள்ளுகின்ற நிலையில ஒருவர் மிக உன்னத நிலையை அடைவார். சுபகிரகமான இயற்கை சுபகிரகமான ஒரு குரு, ஒரு அவதார புருஷர், அவதாரம் என்கின்ற பகவான் என்கின்ற அடைமொழிக்கு சொந்தக்காரராக ஒருவர் இருக்க வேண்டுமெனில் அவருடைய ஜாதகம் தெல்ல தெளிவான ஆன்மீக அமைப்பாக இருக்க வேண்டும். நம்பர் 1, ஆன்மீகத்திற்கான மிக முக்கியமான கிரகங்கள் குருவும் சனியும். பற்றற்ற ஆன்மீகம், பற்றுள்ள ஆன்மீகம் என்பதை மிக தெளிவாக விளக்கியிருக்கிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி குரு பற்றற்ற ஆன்மீகத்தை குறிப்பவர் குரு, அதாவது எதிர்பார்ப்புடன் கூடிய ஆன்மீகத்தை தருபவர் சனி, எதிர்பார்ப்பு இல்லாத ஆன்மீகத்தை தருபவர் குரு என்பதை ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் அந்த புத்தகத்தில் விளக்கியிருக்கிறேன். இவர்கள் இருவரையும் இணைக்கின்ற பாலமாக கேது செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். லக்னம் ராசி, லக்னாதிபதி ராசி, லக்னம் இவைகளோடு குருவும் சனியும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவருக்கு மிக அருமையான, மிக உயர்வான ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக அமைப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். அதை போலவே ஒரு ஜாதகத்தில் குரு அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொள்வது மிக அபூர்வமான நிலைமை. எல்லா கிரகங்களையும் குரு தொடர்பு கொள்ள மாட்டார். ஜோதிடத்தை ஒளி தத்துவமாக மிக வித்தியாசமான முறைகளில் விளக்கக்கூடிய ஜோதிடம் தான். இதுவரைக்கும் தமிழில் யாராவது ஓஷோவுடைய ஜாதகத்தை விளக்கியிருக்கிறீர்களா, வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் விளக்கியிருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆயினும் என்னுடைய பாணியில்
என்னுடைய சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் ஓஷோவின் ஜாதகம் இப்போது இங்கே திரையில் தெரிகின்ற ஒரு அமைப்பில் ஓஷோவின் ஜாதகத்தை முழுமையாக விளக்குகிறேன். நான் அடிக்கடி சொல்லி வருவது என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், ஆன்மீகத்திற்கு காரணமான கிரகங்கள் குருவும் சனியும் கேதுவும் சமீபத்தில் கூட சென்ற வருடம் இந்த 2019-20 நினைக்கிறேன் குரு சனி கேது தனுசுவில் குருவும் 2019 டிசம்பராக இருக்கலாம். 2019 டிசம்பர் ஒரு வாரத்தில் 2019 டிசம்பர் மாதத்தில் குருவும் சனியும் கேதுவும் ஆன்மீக அமைப்பில் தனுசு ராசியில் குரு சனி கேது தொடர்பு இணைவு நடந்தது. அந்த இணைவு நடக்கும் பொழுது உலகில் ஏதேனும் ஒரு பகுதியில் பிறக்கின்ற ஒரு குழந்தை கண்டிப்பாக இன்னும் 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆன்மீக அமைப்பில் வெளியே வரும் அப்படிங்கிறத விளக்கியிருந்தேன். 2019 டிசம்பர் மாதம் தனுசு ராசியில் குரு சனி கேது ஆகிய மூன்று கிரகங்கள் அங்கே தனுசு ராசியில் கூடின. இந்த அமைப்பின் மூலமாக பிறக்கின்ற ஒரு குழந்தை எந்த மதத்தைச் சேர்ந்ததாக இருந்தாலும் ஒரு உலகின் ஜகத்குருவாக வரும் என்று சொல்லியிருந்தேன். அதை மெய்ப்பிப்பது போன்ற ஒரு தனுசு ராசியில் குரு சனி இணைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பில் பகவான் ஓஷோ அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதே வேத ஜோதிடத்தை மெய்ப்பிக்க வந்த மிகப்பெரிய அமைப்பு. வேத ஜோதிடத்தை மெய்ப்பிக்க வந்த மிகப்பெரிய அமைப்பு ஒரு ஆன்மீக குருவாக இருப்பவர் உண்மையான தூய்மையான ஆன்மீக அமைப்பாக இருப்பவருக்கு குரு சனி கேது தொடர்புகள், அதிலும் குருவும் சனியும் குருவையும் சனியும் இணைக்கின்ற பாலமாகத்தான் கேது இருப்பார்ன்னு அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்பில் நான் ஏற்கனவே எழுதியிருப்பதைப் போல குரு பற்றற்ற அதாவது எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகத்தை உலகை உய்விக்க வருகின்ற ஒரு ஆன்மீக ஞானத்தையும், சனி எதிர்பார்ப்புகளுடன் கூடிய சித்து ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டுமே ஒன்றுதான். குரு வலுத்திருந்தால் உலகத்தை நன்றாக வை, ஆண்டவனே உலகம் அனைத்தையும் உலகோர் அனைத்தையும் நன்றாக வை பரம்பொருளே அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மையையும், சனி அதிகமாக வலுத்திருந்தால் பரம்பொருளே என்னை நன்றாக வை நான் உலகத்தை உய்விக்க வருகிறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையுமா, இதைத்தான் நான் வந்து எதிர்பார்ப்புகளுடன் கூடிய ஆன்மீகத்தை சனி தருவார், சித்து வேண்டும் சித்த நிலை வேண்டும் என்கின்ற அமைப்பை சனி கேட்பார் சனி தருவார். சித்தோ எதுவோ ஒரு ஆன்மீக அமைப்புகளில் எனக்கு வந்து பற்றற்ற நிலை வேண்டும், உலகம் அனைவரும் உலகோர் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகத்தை குரு தருவார் என்பதை என்னோட ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டிகளில் எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்புகள் அத்தனையுமே ஒரு உலக ஏற்கனவே வந்து நம்ம சிறிய அளவில் மகாபெரியவருடைய ஜாதகத்தை விளக்கி இருக்கிறோம், அவருடைய ஜாதகத்திலையும் இந்த குரு சனிக்கேது தொடர்புகளை மிகப்பெரிய அளவில் விளக்கியிருக்கிறேன். மகாபெரியவர் அவர்கள் ஒரு ஜகத்குருவாக இருந்தவர்கள். மகாபெரியவர் ஒரு மதத்தின் பிரதிநிதியாக ஒரு மதத்தின் தன்மையோடு ஒரு தவ நெறியோடு ஒரு ஒழுக்க அமைப்போடு ஒரு மதத்தை பிரதிநிதிப்படுத்தி தான் ஒரு ஜகத்குருவாக வாழ்ந்தவர்கள். ஆனால் ஒரு மதத்தை உருவாக்கியவர் ஓஷோவர்கள், ஒரு மதத்தை ஒரு தத்துவத்தை உருவாக்கியவர்கள். இருவருக்குமான கிரக நிலைகள் வேறாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே காஞ்சி கடவுளான மகாபெரியவருடைய ஜாதகத்தை வேறு விதமாக மகா ஞானியான சமீபத்திய நம்முடைய நம்ம கண்முன் நடமாடிய தெய்வமான மகாபெரியவருடைய ஜாதகத்துடைய முக்கோண அமைப்பை குருசனி கேதுவுடைய முக்கோண அமைப்பை தெளிவாக விளக்கியிருந்த நிலைமையில் இன்னொரு அமைப்பாக அங்கே குருசனி அமைப்பை விளக்க இந்த ஓஷோடைய ஜாதகத்தில் விளக்க போகிறேன். பாருங்க, ரிஷப லக்னம் மறைபொருள் சாஸ்திரம் மறைந்த பொருட்களை ஆன்மீக ஞானத்தை ஒரு தெளிவான தன்மையை இருட்டுக்குள் இருக்கின்ற சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற அமைப்பில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அமைப்பில் அமைகின்ற எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருக்கின்றன. முதல்ல பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஒரு ஜாதகத்தில் அனைத்து கிரகத்தையும் குரு தொடர்பு கொள்வது வந்து வெகு அபூர்வமாக நடக்கக்கூடிய சில நிலைகள் மட்டும்னு தான் சொல்கிறேன். நிறைய இடங்கள் அதை விளக்கியிருக்கிறேன். இங்கே உச்சகுருவின் வீட்டில் 5 கிரகங்கள் இருக்கின்றன. அதாவது சந்திரன் சுக்கிரன் புதன் செவ்வாய் சனி இந்த 5 கிரகங்கள் உச்ச குருவின் வீட்டில் அமர்ந்து சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையாகி மீதம் இருக்கின்ற சூரியனையும் ராகுவையும் குரு பார்க்கிறார். உச்சகுரு சூரியனை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். ஏதேனும் ஒரு அமைப்பில் எல்லா கிரகங்களையும் குரு தொடர்பு கொள்ள முடியாது. மீதம் இருக்கின்ற 7 கிரகத்தை மட்டும்தான் அவர் தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா ராகுவும் கேதுவும் சில நிலைகளில் ஒரே கிரகங்கள் தான், எதிரெதிர் தன்மையை குறிப்பவர்கள். அந்த அமைப்பில் இந்த ஜாதகத்தின் அனைத்து கிரகங்களையும் உச்சகுரு தொடர்பு கொள்கிறார் என்பது இந்த ஓஷோட ஜாதகத்தில் மிகப்பெரிய அமைப்பு. ஆன்மீக கிரகமான உச்சகுரு இங்கே ஓஷோ அவர்களின் ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொள்கிறார். ராகுவை பார்க்கிறார், சூரியனை பார்க்கிறார். அவருடைய வீட்டில் 5 கிரகங்கள் இருக்கின்ற நிலைமையில் தானே மறைமுகமாக பரிவர்த்தனையாகி சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சனியோடு இருக்கிறார். கேள்வியை கேட்ட அன்பர் கண்ணதாசன் நினைக்கிறேன், கேள்வியை கேட்டிருந்த அன்பர் கண்ணதாசன் எம்எஸ் என்னுடைய
சுபத்துவ பாவத்துவ தத்துவ அமைப்புகளை சரியாக புரிந்து கொள்ள இயலாததுனால தான் இந்த தனுசு இத்தனை பாவத்துவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இங்கே அவருடைய அந்த வளர்பறை சந்திரன் சுக்கிரன் புதன் இவர்கள் தனுசுவில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் பாவத்துவ சுபத்துவம்னு, இப்போ தனுசில் தனுசில் கிரகங்கள்னு ஒரு வீடியோ போட்டோம். அந்த தனுசில் கிரகங்கள்னு போட்ட வீடியோவில் இந்த தனுசினுடைய ஒரு உன்னதத்தை சொல்லியிருக்கிறேன். இங்கே அந்த உன்னதத்தை சொன்னதை போலவே பகவான் ஓஷோ அவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்து தனுசுவில் இத்தனை கிரகங்கள் இருக்கின்ற நிலைமையில் மிக மிக சிறப்பாக நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் நல்லா பாருங்கள். ஒரு அவதாரம் எப்படிப்பட்ட நிலையில் நிகழ்கிறது அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பை பார்க்க போவோமே. ஆனால் சரி, அந்த சுபத்துவ சனி இங்கே பாவத்துவத்திற்கு எங்கே இடம் வந்தது? கண்ணதாசன் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே பாவத்துவத்திற்கு எங்கே வந்தது? இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சனியே அதிக சுபத்துவமான கிரகமாக இருக்கிறார். அதாவது குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இணைந்து இருக்கின்ற நிலையில ஓஷோ அவர்களின் அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தத்துவத்திற்கு மிகவும் சிறந்த இன்னொரு எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகம் அப்படியே அச்சடித்தார் போல இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் வெளிநாடுகள்லாம் போனார். ராகுதசையில் தான் வெளிநாடு போயிருக்கிறார். குருவை பிறந்த ராகுதசையில் தான் அவர் வந்து ஓஷோவாகவே ஆயிருக்கிறார். பகவான் ரஜினிஷாக இருந்த அவர் வந்து ஓஷோவாக ஆனது ராகுதசையில் தான். ராகுதசையில் இருந்தே அவர் படிப்படியாக சில விமர்சனங்களுக்கு உள்ளாகி ராகுதசையில் அமெரிக்காவிற்கு சென்று ராகுதசையிலேயே திரும்பி வந்து அதன் பிறகு குருதசையில் குருதசையில் திரும்பி வந்து குருதசையின் இறுதியில் வந்து தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி செய்து கொண்டார்கள். இந்த அமைப்பின்படி குருதசை 1979 அவருக்கு ஆரம்பிக்குது. 1979 அந்த நேரங்களிலெல்லாம் வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். 85-86 தான் திரும்பி வரார்னு நினைக்கிறேன். 85-86 குருதசை கேது பக்தியிலிருந்தே திரும்ப இந்தியாவிற்கு வந்து விட்டார். என்னுடைய 8-12 சுபத்துவ அமைப்புகளும் இங்கே சரியாக பொருந்தி வருகிறது. 12-8 இரண்டும் ஒரு சேர சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில தான் ஒருவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்க முடியும் என்கின்ற ஒரு விதியையும் நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன் என்பது என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு தெரியும். அந்த அமைப்பின்படி அங்கே எங்கே வந்து 8 வந்து அவ்வளோ பெரிய அளவில் அவருக்கு சுபத்துவமாக இல்லை. அதாவது 8 செவ்வாய் சனி இருந்தாலும் 12 முழுக்க முழுக்க சுபத்துவமாக இல்லாத காரணத்தினால தான் அவரால் வெளிநாட்டில் நிரந்தரமாக நீடித்து இருக்க முடியாத ஒரு நிலை போய் மீண்டும் தாயகத்திற்கு திரும்பி வரக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஆகவே பகவான் ரஜினீஷ் அவர்களின் ஓஷோ அவர்களின் அவதார ஜாதகத்தில் என்னுடைய சுபத்துவ சூட்சுமவலு பாவத்துவ தேரி முழுக்க மெய்ப்பிக்கப்பட்டிருப்பதை முழுமையாக என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு முழுமையாக தெரிய வரக்கூடிய ஒரு ஜாதகம். அவருடைய ஜாதகத்தில் குரு உச்சமாகி வீடு கொடுத்தவனின் வலு என்று நான் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த நிலைமையும், உச்சகுருவின் வீட்டில் அதாவது ஆன்மீக கிரகமான குருவின் வீட்டில் இன்னொரு ஆன்மீக கிரகம் அமர்ந்து மிகப்பெரிய அளவில் தனுசு சுபத்துவமாகி, இங்கே தான் அந்த கண்ணதாசன் பாபத்துவம்னு எடுத்துட்டார் செவ்வாசனியனோட அமைப்பினால. இங்கே சுக்கிரன் புதன் சந்திரன் ஆகிய 3 சுபகிரகங்கள் தனுசில் அமர்ந்து தனுசுவை சுபப்படுத்தி மிக மிக மேலாக தனுசு நாதனாகிய குரு உச்ச நிலையில் பரிவர்த்தனையும் அடைந்து மறைமுகமாக மீண்டும் தனுசுவிற்கே வந்த நிலைமையில் அமர்ந்து அது 8 வீடாகினதுனால, 8 வீடு தான், அதனால அவருக்கு வந்து வேறு துறவியானதற்கு காரணமே 8-12 தானே, 8-12 ஒரு துறவு நிலைக்கு 8-12 தான் காரணம். ஆக இங்கே 12 சுபத்துவம், 8 உச்சம், துறவு நிலைக்கு 8-12 மிக மிக முக்கியம். எதையும் துறந்து போகுதல் அப்படிங்கிற அமைப்புக்கு 12 மிக மிக முக்கியம். அங்கே 12 வந்து குருவின் பார்வையில் குருவின் வீட்டில் இருப்பதும் ஆன்மீக கிரகங்களான குரு சனி கேது ஆகிய மூவரும், அந்த ஆன்மீக அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இப்போ அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 கேதுவின் சாரத்தில் இருப்பார். செவ்வாய் வந்து கேதுவின் சாரத்தில் இருக்கிறார். இந்த கேதுவின் சாரத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. அந்த கேது புதனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு. ஆகவே அத்தனை நிலைகளிலும் என்னுடைய சுபத்துவ தத்துவம் இங்கே அவருடைய ஜாதகத்தில் மெய்ப்பிக்கப்பட்டிருப்பதை மிக மிக உன்னத அமைப்பில் தனுசு 8 துறவு நிலையை குறிக்கின்ற 8 மறைபொருள் சாஸ்திரங்களை குறிக்கின்ற 8 முழுக்க முழுக்க ஞானத்தை காட்டுகின்ற 8 அந்த 8 3 சுபகிரகங்கள் உச்சகுருவின் வீட்டில் தொடர்போடு இருப்பதும், அங்கே சனி மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கிறதும் அவரை வந்து ஒரு அவதார புருஷர் என்பதை இந்த வேத ஜோதிடம் அறிந்தவர்கள் முழுக்க முழுக்க இதை வந்து ஒத்துக்கொள்ள முடியும். தவிர ராகுதசையும் குருதசையும் அவருக்கு மிகப்பெரிய அமைப்பு. செவ்வாதசை வரைக்கும் அவர் வந்து வேறு ஏதோ சில இது ஆன்மீக அமைப்புகளில் படிப்புகள் அது போன்ற தன்னுடைய சிறு வயது வேலைகளை செய்திருக்கிறார். ராகுதசை எப்போ ஆரம்பித்ததோ அப்போ வந்து அவர் அந்த உண்மையின் அமைப்பு, அந்த ஞானம் பெற்ற அமைப்பு,
ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிறார், ஆன்மீக பேராசிரியராக போதகராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு தானே ஒரு மார்க்கம் அமைப்பை வந்து உபதேசிக்க சொல்லி மிகப்பெரிய அளவில் வந்து அவர் இருந்திருக்கிறார். ஆக ஓஷோ அவர்களின் ஜாதகத்தில் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லும் நான் என்னுடைய ஞானத்தின் அமைப்பில் நான் உணர்ந்து சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ சூட்சமூல அமைப்பு மிகப்பெரிய அமைப்பில் இருக்கிறத மிக தெளிவாக நீங்கள் உணர முடியும். பாவக சுபத்துவம் என்பதை விட பாவக சுபத்துவம் என்பதை விட காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இது. தனுசுதான் ஆன்மீக வீடு, ரெண்டாவது மீனம் ஆன்மீக வீடு. ஒரு அவதாரம் நிகழ வேண்டும் எனில், நான் ஏற்கனவே இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறேனே, குரு சனி கேது இதில் 2019 டிசம்பர் மாதம் இணையும் பொழுது ஒரு குழந்தை பிறந்திருக்கின்ற குழந்தை. இப்போது அந்த குழந்தைக்கு 1 வயசு இருக்கலாம், 30 வருடம் கழித்து நிச்சயமாக ஒரு நாள் ஆன்மீக அமைப்பில் அது உயர்நிலையை அடையும், உலகத்தில் எந்த மதமாக இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கிறோம் மாலைமலர் ஆர்டிகிள்லேயே. சென்ற வருடம் டிசம்பர் மாதம், 2019 டிசம்பர் மாதம் நடந்த குரு சனி கேது நிகழ்வில் அதை போன்ற அமைப்பில் தானே அவர் கிட்டத்தட்ட வந்து 90 வருடங்களுக்கு முன்பு ஓஷோ அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆக இந்த அமைப்பு மிக தெளிவாக காட்டுகிறது, இங்கே பாவத்துவம் என்பதற்கு அடையாளங்களே இல்லை. கமெண்ட் கொடுத்தவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். பாவத்துவ அமைப்பை மிகுந்த சுபத்துவமாகி, தனுசு மிகுந்த சுபத்துவமாகி இருக்கிறது. மிகுந்த சுபத்துவம்னா வீடு கொடுத்தவன் உச்சம் என்கின்ற முதல் நிலை அமைப்பிலே சுபத்துவம். சுக்கிரன் புதன் சந்திரன் வளர்பிறை சந்திரன் மூன்றும் சேர்ந்து செவ்வாய் சனியின் பாவத்துவத்தை சுத்தமாக ஆன்மீக அமைப்பிலாக்கி என்னுடைய சுபத்துவ சூட்சமோட தத்துவத்தை மிகப்பெரிய அமைப்பில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்து இன்னொன்று சனிதசையெல்லாம் வந்திருந்ததுன்னா இன்னொன்று சொல்லலாம், குருதசையில் பகவான் அவர்கள் அவதாரத்தை முடித்து கொண்டார்கள். சனிதசை அவருக்கு வந்து பரம்பொருள் என்ன நினைக்கிறதோ அதுதான் வந்து இங்கே சித்திக்கும், அதான் உண்மை. பரம்பொருள் என்ன நினைக்கிறதோ அதான் சித்திக்கும் என்பது உண்மை. சனிதசை 1995 ஆரம்பிக்குது. சனிதசையில் அவர் இருந்திருந்தார் என்றால் அவருடைய மதமே அனைத்து மதங்களையும், அதான் உண்மை. ஓஷோவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவிலிருந்து அவர் ஏன் துரத்தப்பட்டார், அவருக்கு ஏன் விஷம் கொடுக்கப்பட்டது என்பதே ஒரு மதத்தின் ஆணி வேரையே அசைத்து விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவே ஓஷோ அவர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டார் என்பது அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. பரம்பொருள் என்ன நினைத்திருக்கிறது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அந்த அமைப்பில் 1991 ஓஷோ அவர்கள் தன்னுடைய அவதாரத்தை நிறுத்தி கொண்டார்கள். 95 ஆண்டு இருப்பதற்கும் பரம்பொருள் அனுமதித்திருந்தால், சனிதசை ஆரம்பித்திருந்தால், ஓஷோ அவர்களின் மதமே மற்ற அனைத்து மதங்களையும் பின்னுக்கு தள்ளி உலகோர் அனைவரும் பின்பற்றக்கூடிய முதன்மை மதமாக ஆகியிருக்கும். ஆக பரம்பொருளின் சித்தம் வேறு மாதிரியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதைத்தான் வேத ஜோதிடத்தின் வழியாக நான் சொல்ல முடியும். சனிதசை வந்திருந்தா ஓஷோ அவர்கள் உலகின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மத பிரதிநிதியாக ஆகியிருப்பார். ஆனால் அதற்கு 4 வருடங்களுக்கு முன்பு அவரை பரம்பொருள் அழைத்து கொண்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அமைப்பு வந்து நான் சொல்லுகின்ற சில தத்துவங்கள் வேத ஜோதிடத்தின் அந்த சுபத்துவ சூட்சமவுள தத்துவத்தை ஆன்மீக ரீதியாக புரிந்து கொண்டவர்களுக்கும் ஜோதிட ரீதியாக புரிந்து கொண்டவர்களுக்கும் நிச்சயமாக விளங்கும். எத்தகைய கமெண்ட் கொடுத்தவருக்கு இந்த பாவத்துவ அமைப்புகள் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன உச்சகுரு அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு நிலைமை, உச்சகுருவின் வீட்டில் இத்தனை கிரகங்களும் இருக்கின்ற நிலைமை, ஒரு அவதாரம் என்பது எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்க வேண்டும். அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, சுபத்துவ பாபத்துவத்தில் ஒளித்தன்மையோடு கிரகங்கள் அனைத்தும் ஒளித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு எப்படி இந்த ஓஷோவின் ஜாதகத்தில் வெகு துல்லியமாக வேத ஜோதிட விதிகளாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முத்தாய்ப்பாக நான் மறுபடியும் சொல்லணும்னா, தவறாக அவர் புரிந்து கொள்ளப்பட்டதைப் போலவே என்னுடைய விதியவும் சுபத்துவ பாபத்துவ விதியவும் ஒருவர் தவறாக புரிந்து கொண்டிருப்பதால் வருகின்ற ஒரு விளைவு இது. ஆகவே வேத ஜோதிடத்தை நிலையாக புரிந்து கொண்டவர்களுக்கு என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சமவுள தத்துவம் மிக துல்லியமானது என்பது, எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு ஜாதகத்தை நீங்கள் காட்டினீங்கன்னாலும் நான் சொல்லுகின்ற ஒரு விதி, எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் ஒருவருக்கு அமையும் அப்படிங்கிற விதி வந்து மிகப்பெரிய அளவில் பொருத்தமாக இருக்கும் என்பதை சொல்ல முடியும். அடுத்து இன்னொருடைய மிகப்பெரிய நல்ல ஜாதகத்தில் இதே விளக்கமாக பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.